பன்னீர்செல்வம் ராமநாதபுரத்தை சுய சின்னத்துல போட்டிடுறாரு. நீங்க தலைவரே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் பட்டியல கூட்டணி வேட்பாளர் பட்டியலையும் தொகுதி பங்கீட்டையும் முடித்து கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் நாளைக்கு திருச்சியில 40 வேட்பாளர்களையும் அறிமுகப்படுத்தி திருச்சியில பொதுக்கூட்டத்தை போட்டு வேட்பாளர் அறிமுகப்படுத்தல பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு தொடர்ந்து அடுத்து தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, செவாசி, அடுத்து மதுரை சொல்லி முதற்கட்ட சுற்றுப்பயணத்தை அறிவிச்சிட்டாரு. அதனால எங்களுடைய பொதுச்சாவுடைய சுற்றுப்பயண விவரமாகவும் தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற வெற்றி ஆய்வு பற்றி நீங்கள் பேசுங்கள், நாங்கள் சொல்லுகிறோம். அதாவது வந்து ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு தலைவர்களும் ஒரு சில முடிவு எடுப்பாங்க. அதிமுக குழுற ஓட்டு ரெட்டலை குழுவக்கூடிய ஓட்டு எந்த காலத்திலும் பிரியாது. இது எம்ஜிஆர் என்ற தலைவன் புரட்சி தலைவர் ஆரம்பித்த கட்சி. அதிமுக காரன் ஏழை எளிய மக்கள், உழைப்பாளிகள், படைப்பாளிகள், விவசாயிகள், தொழிலாளிகள், கிராமத்துறவர்கள் வாழ்கின்ற மக்கள் அத்தனை பேரு கண்களுக்கும் இன்றைக்கும் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறார். புரட்சி தலைவர் அம்மா உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் இருவரையும் எடப்பாடியார் உருவத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவங்க இருவரும் தான் பிரதமர் மோடி கேளுங்க. அது வந்து மறைந்த தலைவர்களை பற்றி எல்லோரும் பேசலாம், அதற்குரிய எங்களுக்கு தான் அது மரியாதை. எங்களுடைய ஓட்டு வங்கி தான் கூடுமே ஒழிய குறையாது. அம்மாவை பத்தியும் தலைவரை பத்தியும் பேசினால் எங்களுடைய ஓட்டு வங்கி ரெட்டலை ஓட்டு வங்கி தான் கூடும். எடப்பாடியாருடைய நான்கரை ஆண்டு கால ஆட்சி காலத்தில் அவர் செய்த திட்டங்கள் 7 செய்த இடஒதுக்கீடு மூலமாக மருத்துவக் கல்லூரி மாணவர்களை படிக்க வைத்தது, கல்லூரியில் படிக்க வைத்தது, அதற்கு சட்டமாக ஏற்றியது. இப்படி காவிரி பிரச்சனைக்காக 22 பாராளுமன்றத்தை முடக்கியது, சட்ட போராட்டம் நடத்தி பல்வேறு பிரச்சனைகள், டெல்டா மாவட்ட பிரச்சனைகள், கஜா புயல் நேரத்தில் மக்களை காத்தது, வெள்ள வந்த நேரத்தில் மக்களை காத்தது, இதெல்லாம் அதிமுக வரலாறு. ஆக தியாகம் செய்த கட்சி அது, ஏழைகளுக்காக உழைக்கின்ற கட்சி அது. துன்பம் வந்த நேரத்தில் ஓடி ஓடி வந்து துன்பம் தீர்த்த தலைவர் யார் என்றுதான் மக்கள் பார்ப்பார்கள். ஆகவே அதிமுக கூட்டணிக்கு, எடப்பாடி தலைமையில் உள்ள அதிமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுவார்கள். நாங்கள் 40 வெற்றி வருவோம். பார்லிமெண்டில் எங்களுடைய குரல் ஓங்கி ஒழிக்கும். எடப்பாடியுடைய கரம் தூக்கி பிடிக்கப்படும். மக்களுக்காக உழைத்த கட்சி அதிமுக, எல்லாரும் போயிட்டாங்க, அதற்குள்ள காரணங்கள் அதுக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் ஏற்கனவே சொல்லிட்டாரு. இன்னைக்கு வந்து சில நேரங்களில் கூட்டணியை நாங்கள் வற்புறுத்துவது கிடையாது. கூட்டணி இருக்கின்ற நேரத்தில் வாழ்த்துவதும், கூட்டணி விட்டு சென்ற நேரத்தில் வசைபாடுவதும் எங்கள் பழக்கம் அல்ல என்பதை தெளிவாக சொல்லிவிட்டார். ஆகவே எங்களிடத்தில் இருக்கக்கூடிய கூட்டணிகளே மிக பலமான கூட்டணி. எங்கள் இயக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில் அமைந்திருக்கின்ற கூட்டணியே மெகா கூட்டணி. இந்த கூட்டணி வெற்றி வர்றதுக்கு தேவையான அளவுக்கு பலமான கூட்டணி. ஆகவே நாங்கள் வெற்றி வரோம். உங்க டாடியவே ஏத்து நிக்கிறீங்க. நான் நிக்கல, டாடியவே ஏத்து டெல்லியை பொறுத்த மட்டும் தலைவரே, பிரதமருங்கிறது வந்து யாருங்கிறத வந்து இந்தியா முழுக்க இருக்கிற மக்கள் முடிவு பண்ணும். அது யாரு வருவாருங்கிறத வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் அதெல்லாம் நீங்க என்ன கேட்கக்கூடாது. தமிழ்நாட்டு மக்கள் தமிழர்களுடைய உரிமைக்காக போராடக்கூடிய தலைவர் கட்சி வேண்டும் என்ற முடிவோடு இருக்கிறார்கள். ஆகவே டெல்லி தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் தமிழுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர் எடப்பாடியார், தமிழனுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர் எடப்பாடியார். பொய்யை சொல்லாமல் உண்மையை சொல்லி, நடப்பதை சொல்லி, நடந்ததை சொல்லி ஓட்டு கேட்கக்கூடிய தலைவர் எடப்பாடியார். ஆகவே அதிமுக 40 இடங்கள் வெல்லும். பார்லிமெண்ட்ல எங்கள் கரம் ஓங்கி ஒழிக்கப்படும். தமிழருடைய மான மரியாதை காக்கப்படும். அதற்காக அதிமுக மக்கள் வாக்களிப்பார்கள். மோடி வருவாரா மாட்டாரா?